அனைவருக்கும் tamilan.com யூடியூப் சேனலின் வணக்கங்கள். நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தி செல்ல பல மணி நேரம் காத்திருந்த நிலை நிலவி வந்தது. இதை கருத்தில் கொண்டு இதை தடுக்கும் பொருட்டும் விரைவாக வாகனங்கள் சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லவும் ஃபாஸ்டாக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. இதன் விளைவாக பெருமளவு போக்குவரத்து நெரிசல் சுங்கச்சாவடிகளில் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்னும் துரிதமாக சுங்கச்சாவடிகளை வாகனங்கள் கடந்து செல்லும் வகையில் புதிய வழிமுறைகளை அமல்படுத்த உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் 100 மீட்டருக்கு மேல் வாகனங்கள் வரிசையில் நின்றால் அந்த குறிப்பிட்ட வாகனங்கள் அனைத்தும் கட்டணம் செலுத்தாமலேயே செல்லலாம் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. நாட்டில் 4 சக்கர வாகனங்கள் ஃபாஸ்டாக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய அனைத்து வாகனங்களுமே ஃபாஸ்டாக் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் சுங்கச்சாவடிகளில் காகிதமில்லா பணவரித்தனை உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதும் தவிர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் பொதுமக்களுக்கு நன்கு பயனடைந்துள்ளார்கள். இந்நிலையில் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. அதன்படி சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவை குறிக்கும் வகையில் மஞ்சள் நிற கோடு வரையப்படும் என்றும் இக்கோட்டை தாண்டியும் வாகனங்கள் வரிசையில் நின்றால் அந்த குறிப்பிட்ட வாகனங்கள் அனைத்தும் கட்டணம் செலுத்தாமலேயே சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்றும் கூறியுள்ளது. அதாவது சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தும் இடத்தில் 10 வினாடிகளுக்கு மேல் ஒரு வாகனம் நிற்கக்கூடாது என்பதற்காக இந்த புதிய விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. இவற்றை விரைவில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. இதன் மூலமாக இனி வரும் காலங்களில் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது அறவே இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக விழா காலங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.